ஸ்டே பண்ணிட்டு காலையில நம்ம கிளம்பலாம் ஓகேவா காலையில ஈவினிங் எல்லாம் போயிரலாம் பாத்து பாத்து மெதுவா இருங்க பாத்து இந்த சைடு பள்ளம் இருக்கு பாருங்க பெரிய பள்ளம் இருக்குது பாத்து ஜெனி இதை விட உயரமான நான் கிடைக்கலடா உங்களுக்கு என்னடி ஜெனி இப்பயே இவ்வளவு டயர்டா இருக்கிற சிவா கிளம்பலாமா இடம்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் வாங்க போலாம் அப்போ எனக்கு பசிக்குது அப்போ சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றியா ஜெனி எல்லாருக்கும் தாண்டா பசிக்குது கொஞ்சம் பொறுத்துக்கடா டேய் நம்மளாலே பசியை பொறுத்துக்க முடியல அவங்க எப்படா தாங்குவாங்க டேய் இங்க பாருடா ஜெனி சொல்லிட்டா நான் சொல்லாம இருக்கேன் பசி வந்து வயித்த கில்லுதுடா சரி சரி யார் கவலைப்பட வேண்டாம் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமா சோனா சந்தோஷங்க சோனாவும் சந்தோஷம் காட்டுல ஏதாவது பழம் கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்காங்க சரி சரி நான் சந்தோஷ் கூட்டி போய் சாப்பாடு வாங்கிட்டு நீங்க எல்லாம் அங்க வந்துருங்க சரி வரேன் அப்பு என்னதான் கோவக்காரா இருந்தாலும் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தியா அப்பு என்ன சிவா சோனா அங்க எங்கேயாச்சும் இருந்தா சீக்கிரம் வர சொல்லிடுங்க சரி சரி டேய் சாரதி சூர்யா நீங்க ரெண்டு பேரும் நைட் நம்ம தங்கி இருந்த இடத்துல இருந்து துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க அதுக்குள்ள நாங்க போயிட்டு குளிச்சிட்டு வந்துறோம் ஓகே ஓகே அப்பு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சரி சரி நம்ம மூணு பேர் போய் குளிச்சிட்டு வந்தலாம் கிளம்பலாமா கிளம்பு யப்பா இருங்க பிரியா மெதுவா போ பாத்துறங்க பாத்துறங்க பாற வழுக்கும் பாத்துறங்க ஜெனி பாத்துவா ஜெனி பாற வழுக்க போது மெதுவா அங்க பாருடி அவங்கள ஏன் அவ நம்மளோட வந்து குளிக்க வேண்டியதானா அவனோட தான் குளிப்பாளா ஏய் என்னடி நீ அவ அவ கூட குளிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்கும் அப்படியே சும்மா இருடி சரி ஒரு நிமிஷம் இரு சிவா டைம் ஆச்சு போனவங்க எங்கன்னு பாத்துருவாயே ஏய் நீ என்னதான் கத்துனாலும் உங்க காதுல விழவே விழாது நீ வேணா பாரு இங்க இருந்து நம்ம ஊருக்கு போகும்போது குட்டி சிவா இல்ல குட்டி ஜெனியோட தான் போக போறோம் அது உனக்கு இப்பதான் தெரியுமா எனக்கு ஸ்கூல்லயே தெரியும் சிவா நீ போய் பசங்களை கூட்டிட்டு வா சந்தோஷ் அன்னைக்கே நான் உட சொன்னேன் நீ அவசரப்பட்டதனால பெண்ணாச்சு பாத்தீங்களா என்னாச்சு நீ போன் பண்ணாலு மறுபடியும் தங்கச்சிலுக்கு போன் பண்ணிருக்கான் நல்ல வேலை அந்த போனை நான் எடுத்தேன் நான் தான் ரெண்டு நாள்ல போலீஸ் கிட்ட கூட்டு போறேன் சொன்னால அதுக்குள்ள என்ன அவசரம் அப்பு எங்களுக்கு சிவா மேல நம்பிக்கை இல்ல அவன் எப்ப பார்த்தாலும் ஜெனி கூட தான் இருக்கான் அவன் அவ கூட சுத்துறது தான் வந்திருக்கான் வா இப்படி போலாம் அதுக்கு எதுக்கு எங்களை கூட வந்தா தெரியல சாரதிக்கு அவங்க அண்ணன் இருக்காரு எங்களுக்குன்னு யாரு இருக்கா அதனாலதான் போன் பண்ணான் போலீஸே ஓடி
நியாயமா கொண்டுட்டீங்களா? டேய், கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையா இல்லையாடா? அன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்லவனாட்டம் பேசுனீங்க. உயிரே போற சூழ்நிலையில இருக்கிறோம், இந்த நேரத்துல கூட உங்களுக்கு குடியும் கும்மாளமும் ஓவரா தான் இருக்கு. டேய், நாங்க ஒண்ணும் சும்மா குடிக்கலடா, ஃபீலிங்ஸ். அதான் என்னடா ஃபீலிங்ஸ்? நாங்க சாகலனா போலீஸ் எங்களை பிடிக்கலனா? நம்மள நம்பி மூணு பொண்ணுங்க வந்திருக்காளுங்க. அந்த அக்கறை கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருந்தா இப்படி செய்ய மாட்டீங்கடா நீங்க. இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்கள தொலைங்க. இவன் ஏன் சிவா சிவான்னு கத்திட்டு ஓடி வரான்? என்னடாச்சு, ஏன்டா சந்தோஷம் இப்படி ஓடி வர? என்ன எங்க தாண்டா போய் தொலைஞ்சீங்க? சரி, என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர? அப்போ புடிச்சு போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஜெனி, சோனா, பிரியா எங்கடா? அவங்கள நம்ம இருந்த இடத்துல தாண்டா உட்கார சொல்லிட்டு வந்தேன். டேய், நான் அங்க போய் பாத்துட்டு தாண்டா வந்தேன், யாருமே இல்லடா. ஐயோ, என் தலையே சுத்துதே. சிவா, டென்ஷன் ஆகாத, வாடா போலாம். சிவா, நாங்கடா வந்து தொலைங்க. அவளுங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள மூணு பேத்தி வச்சுக்கிறேன். தகவல் சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். நீங்களே எங்கேயும் போயிடாதீங்க. சித்தம்பண்ணிட்டு அநியாயமா எங்க அப்பு கொண்டுட்டீங்களா? உங்களுக்கு நான் சும்மா ஓட மாட்டேன்.